வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். நேத்து கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய அதிரடியாக எடுப்பட்ட ஒரு உத்தரவு நேத்து இரவு வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு. பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அந்த ஆசிரியர் அவர்களுக்கான ஜாமீன் மனு மீதான விசாரணை இது. அதுல மக்களுக்கு பல கேள்விகள் இருக்கு, நமக்கும் பல கேள்விகள் இருக்கு. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அண்ணன் பியூஷ் மனுஷ் இணைந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் மைனர், வணக்கம். ஆனா அந்த விஷயம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கனாக்கா, அது ஏதோ இறுதி தீர்ப்பு போல் இருக்கு, தீர்ப்பே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எனக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருந்துச்சு. வெறுமனே ஒரு ஜாமீனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விசாரணை, அதுல வந்து முழு அந்த வழக்கிற்கான முழு தீர்ப்பையும் எழுதிய மாதிரியான ஒரு தோரணை, அல்லது அந்த கேஸ் வந்து இப்படித்தான் செல்லும், இப்படித்தான் தீர்ப்பு வரும் என்கிற ஒரு ட்ரையல் மாதிரியான ஒரு விஷயமா அது அமைஞ்சிருச்சு. அதை நீங்க பாத்துருப்பீங்க, உங்களோட கருத்தை முதல்ல பதிவு பண்ணுங்க. நான் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தேன், எனக்கிட்ட பெயில் ஆர்டர் வரல. பட் மைனர், இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் இது என்னன்னா, ப்ராசிக்யூஷன் தன்னோட நிலைப்பாட்டை வெளியே வச்சிருக்கு. இப்படி தான் ப்ராசிக்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம், போலீஸ் வந்து இதை ஒழுங்காக எடுக்கவில்லை, இது ஒழுங்காக நடத்தவில்லை, அதில் எந்த விதமான நம்மளுக்கு கருத்து வேறுபாடும் தேவையில்லை. ஹாஸ்டல் கேஸ் இதுவரைக்கும் போடல, அவங்க மேலே இல்லீகல் ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்திருக்காங்க, அதுக்கு இதுவரைக்கும் கேஸ் போடல. எஸ்சிபிசிஆர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கூடும். பல இடத்துல ரொம்ப கிளாரிட்டியோட வந்துருச்சு. சிசிடிவி கேமரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணியிருக்கு ஸ்கூல். இது ஸ்கூல் பேஜ்ல இருந்து ராகுல் ரூஸ்டர் நியூஸ்ல இருந்து ஒரு ரொம்ப எக்ஸாஸ்டிவ் ரிப்போர்ட் ஒன்று போட்டிருந்தாரு. சிசிடிவி கேமரா இது வரைக்கும் போகுது பாருங்க. ஹைவேல இருக்கிற வண்டி கூட ஜூம் பண்ணி பார்த்தா நம்பர் தெரியுற மாதிரி இருக்கு சிசிடிவி கேமராஸ். அவ்வளோ நல்லா கேமராஸை வச்சுட்டு இவங்கனால ஒரு மாணவி இவங்க இடத்துல இவங்க சொல்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய உங்க கடமை இருக்கு உங்களுக்கு. இதுல ரெண்டு மூணு விஷயங்க. ஹைகோர்ட் வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் உள்ள போயிருக்குங்கிறது வந்து இதே நம்மளுக்கு சந்தேகம் உண்டு பண்ணுது. ஹைகோர்ட் தேவையில்லாம மூக்க நுழைச்சிருக்கு இதுல. நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களுக்கு தினசரி ஹைகோர்ட்டை திட்டே இருப்பாரு. டக்குண்டு இந்த ஒரு தீர்ப்பு அவர் பக்கம் வந்த உடனே ஹைகோர்ட் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சார், பாராட்ட ஆரம்பிச்சார். இங்க சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இன்னைக்கு ஒரு புனிதம் அது எதுவுமே இல்லை. அதுல இவங்க ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்யறாங்க, பல இடத்துல ரொம்ப ஓப்பனாகவே பண்ணி காமிச்சிட்டாங்க. ரொம்ப ஓப்பனாக இருக்கு நம்ம நாட்டில், ஓப்பன் ஷாட் கேசஸ். குஜராத்தோட ரயட் கேசஸ் எல்லாம் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் காலி பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, இனிமேட்டில் நிற்காது இந்த கேஸ் எல்லான்ட்டு டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் பல இடத்துல ஹைகோர்ட் ஜுடிஷியரியோட ஃபெயிலியரை பல இடத்துல பார்த்துருக்கோம். இது ஒரு பெரிய ஃபெயிலியரா இல்லை இது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லுவேன். இது எச்சரிக்கை கொடுக்குது சமூகத்துக்கு. இங்க பாரு, ப்ராசிக்யூஷன் இப்படிதான் பேசிட்டு இருக்கு. ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து இவ்வளவு வீக்கா செயல்பட்டு இருக்காங்க. அந்த அந்த அம்மா சில விஷயங்களை சொல்றாங்க சரிங்களா, அதை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அந்த கரை வந்து அது பிளட்டா இருக்கட்டும், பெயிண்டா இருக்கட்டும், அது ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா எல்லா வாதமும் தப்பாயிடுமா கேக்குறேன். பை சான்ஸ் தப்பா இருந்தா, பை சான்ஸ் தப்பா இருந்தா எல்லா வாதமும் தப்பாயிடுமா? அவங்க ஒரு ஆதங்கத்துல பல விஷயங்களை சொல்லுவாங்க, அதவே பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கு இந்த கேஸ்ல? வேர் இஸ் த சிசிடிவி ஃபுட்டேஜ்? ஏன் எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? ஏன் அந்த இடத்துல இருந்து போலீஸை கூப்பிடவில்லை? எப்படி ஒரு மரணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி தூக்கிட்டு போனாங்க? ஸோ பல விஷயங்கள் சந்தேகம் உண்டு பண்ணுது. நம்ம எங்கேயுமே கிளைம் பண்ணல இது மர்டர், இது சூசைட் இல்லை, இது சூசைட், இது மர்டர் இல்லை. நம்ம எங்கேயும் அப்படி கிளைம் பண்ண தேவையில்லை, யாருமே பண்ண தேவையில்லை. ஆனா நடவடிக்கை, ப்ராசிக்யூஷனோட நடவடிக்கை, போலீஸோட நடவடிக்கை பல சந்தேகத்தை எழுப்புது இந்த கேஸ்ல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பாப்பா இறந்து கிடந்த இடத்துல இருந்து அந்த பாப்பாவோட உடலை வந்து தூக்கிட்டு வர்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாருமே பார்த்தோம், வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஃபுட்டேஜ் அவங்க விழுந்து கிடந்த இடம் அந்த சிசிடிவி கேமரால கவர் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பார்த்தாக்கா ஒருவேளை அந்த பாப்பா மேல இருந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த விழுவதும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப இதை வெளியிட்டவங்க வந்து ஈஸியா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாக்கா தெரிஞ்சிட போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது. இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதை நீதிபதி பார்த்திருப்பாரா, அல்லது பார்க்காமல் இப்படி வந்து இந்த ஜாமீனுக்கான விசாரணையில இதை இதற்கான பதிலையும் சேர்த்து சொல்லியிருப்பாரா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நிறைய நீதிபதிகள் வந்து ஒரு சில கமெண்ட் வேணா பண்ணுவாங்க. பிரைமா ஃபேஸி இந்த கேஸ்ல இது வரல, எஃப்ஐஆர் படிக்கும் போது, எஃப்ஐஆர் பார்க்கும் போது சில இடத்துல பல மெஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணாம கூட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரலாம், சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ட்ரையல் நடக்கும் அப்படின்னு பேச தேவையில்லை. ஆனா இதுல சந்தேகம் எங்க நம்மளுக்கு வருதுன்னா, டோட்டலா அந்த ஸ்கூல் என்ன மாதிரி ஒரு நெரட்டிவ் வச்சிருக்கோ அதே நெரட்டிவ் ப்ராசிக்யூஷன் எடுத்துட்டு போகுது. அந்த ப்ராசிக்யூஷன் அதே நெரட்டிவ் இவங்க கிட்ட கொடுக்குது. ஒரு நன்றி கடன் என்ன இருக்கணும்னா, நம்மளுக்கு அந்த லவ் அஃபேர் பத்தி சொல்ல பாருங்க ஹைகோர்ட்ல, அதுக்கு வேணா நம்ம நன்றி சொல்லலாம். இல்லாட்டி ஸ்கூலோட நரேஷன் அந்த லவ் அஃபேர் பேசிட்டு இருந்தது. அந்த லவ் அஃபேருக்கு அப்புறம் சவுக்கு சங்கர் அந்த லவ் அஃபேர் பத்தி பேச ஆரம்பிச்சாரு.
போலீஸ் வெர்ஷன்ல தேங்க்ஃபுல்லி ப்ராசிக்யூஷனோ இல்ல கோர்ட் அது வந்து ஒபிஷியலா அது பேசல, அதுக்கு வேணா அது பக்கம் வேணா நன்றி சொல்ல நம்ம. பட் அதுக்கு மேல இவ்வளவு டீட்டெயிலா ஒரு ஆர்டர்ல கிளியர் கட், மோர் தென் கிளியர் கட் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜட்ஜுக்கு. மேட்டர் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், இன்னும் பல விசாரணை இருக்கு இதுல. அந்த பாப்பா எழுதி வைத்ததாக சொல்லப்படுகிற அந்த லெட்டர், அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த பாப்பாவோட இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். அந்த பாப்பாவுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தாலே இந்த பாப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பச்சையாவே தெரிஞ்சிடும். சோ அதை வந்து ஏன் இவங்க சரி பண்ணல, அதை ஏன் சரி பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுது. இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப எளிமையா பொதுமக்களே வந்து இந்த வாதங்கள்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சிசிடிவி ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க. சோ இந்த மாதிரி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்விகளா இருக்கு. இது பெரிய லாயர் தான் வரணும்ன்ற அவசியம் இல்ல. சோ இப்படியாப்பட்ட கேள்விகளை வைக்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கு எந்த ஒரு விடையுமே இல்லாத இந்த நீதிபதியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மைனர் எப்படி பாக்குறீங்க? மைனர் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு பக்கம் மைனர், எந்த குழந்தையுமே டங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய லெட்டர் எழுத மாட்டாங்க. இங்கிலீஷ் வார்த்தையில தமிழ் வந்து, இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, இது பல இடத்துல வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். இப்போ நானே சில டைமில் பதில் கொடுக்கும்போது நான் டங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். பல பேர் வந்து தமிழில் கமெண்ட் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து அதுக்கு ஒரு தமிழில் பதில் கொடுக்கும்போது நான் இங்கிலீஷில் எழுதுவேன். தமிழ் வார்த்தையை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிடுவேன். ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எவ்வளோ எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்க போகுது? அதுக்கு சோஷியல் மீடியாலாம் இது அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதும் சோஷியல் மீடியா தான். மீதி நீங்கள் உங்கள் ரெகுலர் லைஃப்பில், ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பில் அந்த தங்கிலீஷ் எழுதுறது ரொம்ப கம்மி வாய்ப்பு இருக்கும். இல்லை அந்த அம்மா இங்கிலீஷில் இங்கிலீஷ் எழுதும், இல்லை தமிழில் தமிழ் எழுத போகுது. ஸோ அதே பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்க முடி வாய்ப்பு இருக்கா? அதுவும் ஒரே முத்து முத்துவா முத்து முத்துவா போகுது அந்த லெட்டர். ஸோ இவ்வளோ ஒரு எமோஷனலி டிஸ்டர்ப் மைண்ட் செட்டில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதும் போது ரொம்ப பெரிய டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அவர் ஒரு பிரைமா ஃபேஸியாக எஃப்ஐஆருக்குள்ளே போய் அது கிளியர் கட் ஆஃப் சூசைடுங்கிறாங்க. எதுக்காக இவங்களால அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்கீங்கன்னா, ஏன் ஹாஸ்டல் ஆக்ட்ல கேஸ் போடுங்க, எவிடன்ஸ் அழிச்சது கேஸ் போடுங்க, இல்ல ஒரு குரூவல்ட்டி இருக்கு இல்ல குழந்தைங்க மேல அதுக்கு போட்டுட்டு போங்க, ஜேஜே ஆக்ட் வருது. இது என்ன மாதிரி ஒரு கேள்வி வந்து பயாஸ்டான ஒரு அப்ரோச் எடுத்திருக்காரு ஜட்ஜு, ரொம்ப ஓப்பனாவே இருக்கு. ஸோ நம்ம இதுல பெரிய ரீடிங் என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்மளுக்கு எச்சரிக்கை என்ன இருக்கு, எச்சரிக்கை மக்கள் பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு போலீஸோட நடவடிக்கை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போடுறாங்களா, ஒழுங்காக விசாரிக்க போகிறாங்களா, ஒழுங்காக இது எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இது எந்த இடத்துக்கு போய் கொண்டு வந்து சேர்த்த போறாங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நம்மகிட்ட. அதோட இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்போ வந்து இவங்க மனுதாரர் பெட்டிஷனர் சைட்லேருந்து ஒரு டாக்டரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வச்சாங்க. அதை சௌக்கிய சங்கர் மாதிரியான நபர்கள் கூட அதை பயங்கரமா விமர்சிச்சாங்க பேட்டியில. அவங்க கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? அப்ப வந்து அவங்க நீதிபதி கேட்பாங்க, அந்த நீதிபதி கொடுப்பீங்களா அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்கனவே முன்னுதாரணம் நிறைய இருக்கு. நேத்து கூட வந்து விநாயகர் ஊர்வலத்துக்கு வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போயிருக்காரு, அதற்கு எதிராக ஆதரவாக நிறைய போயிருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு ஜட்ஜு கிட்ட நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சார்பா வச்சிருக்காங்க சில கோரிக்கை. அதை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில எல்லா கேஸையும் நகர்த்தி விடுங்கப்பா அப்படின்னு மதுரையில வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சோ இப்படி எல்லாம் வந்து ஏன் ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய வழக்குல வந்து எனக்கு இந்த நீதிபதியை கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நடந்திருக்குங்க. அந்த நீதிபதி வந்து அப்புறம் உட்கார்ந்து போஸ்ட்மார்ட்டம்லயே நிப்போம் மைனர், போஸ்ட்மார்ட்டம்லயே நிப்போம். போஸ்ட்மார்ட்டம்ல ஆமா டாக்டர்ஸ் வந்து பழைய பிரசிடென்ட் இருக்கா பிரைவேட்டா? ஆமா டாக்டர்ஸ் நீங்க வந்து இங்க சாய்ஸ் ஆஃப் டாக்டர் அனுமதிங்க அப்படி நடந்திருக்கான்னா பல கேஸ்ல நடந்திருக்கு. சேலத்துல கோகுல்ராஜ் கேஸ்ல நடந்திருக்கு. இங்க பார்த்திபன் அட்வொகேட் வந்து மறு பரிசோதனை பண்ணும் ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போகும்போது பர்மிஷன் வாங்கிட்டு choice of doctor and government doctors mixed panel தான் போட்டாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ற பேனல் தான் போட்டுருக்காங்க. ஆமா பல இடத்துல நடந்திருக்கு. ஆமா இந்த வழக்க மனுதாரர் பெட்டிஷனர் சார்பா ஆஜரா இருக்கிற வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பையன் வந்து கொலை செய்யப்பட்டார். சோ அந்த பையனுடைய உடல் கூறு ஆய்வுலயுமே அவர் என்ன வந்து மனு கொடுத்தார்னா, என் சார்புல இருந்து ஒரு டாக்டர் நான் போடுவேன்னு சொல்லி அப்படி பெட்டிஷன் போட்டு அக்செப்ட் பண்ணி அவங்க சார்புல இருந்து ஒரு டாக்டர் போட்டு அப்படிதான் அவருடைய உடல் கூறு ஆய்வு நடந்திருக்கு. இப்படி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. பெட்டிஷனர் வந்து எங்க சார்பில் இருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அவங்க சார்பில் இருந்து ஒரு டாக்டர் வந்து மிங்கிள்டா போடுவாங்க உள்ள. சோ அது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து புதுசு கிடையாது. இந்த விஷயத்த கேட்கும் பொழுது கூட சவுக்கு சங்கமான நபர்கள் வந்து இது ஏதோ புதுசான காரியம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க. இது நீதிமன்ற தரப்புல இருந்துமே வந்து அதற்கு அனுமதி தரப்படல. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க இதை எப்படி கணிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல அப்சர்வ்டிசி எண்ட் டு எண்ட் சிஸ்டம் வந்து இந்த ஸ்கூல் சப்போர்ட்ல இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் வேணாம் நம்மளுக்கு. எண்ட் டு எண்ட் சப்போர்ட்,
தட் இஸ் போலீஸ்ல இருந்து கோர்ட்ல இருந்து சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் எடுத்ததுல இருந்து எண்ட் டு எண்ட் இவங்க பக்கம் நிக்கிறாங்க. யார் பக்கம்? மேனேஜ்மெண்ட் பக்கம், ஸ்கூல் பக்கம். அதுல எந்த விதமான சந்தேகம் சந்தேகம் நம்மளுக்கு வேண்டாம். இப்ப குழந்தை பக்கம், நியாயம் பக்கம் யார் நிக்கிறாங்க? பல கேள்விகள் நம்ம கேட்கிறோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க, கடந்து போங்க. அந்த பதில் ஆனா சொல்லாம நீங்க கடந்து போக முடியாது. பல கேள்விகளுக்கு பதில் இன்னும் ரொம்ப ஓப்பனா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன அவ்வளவு புடிவாதம்? ஒரு டாக்டரை கூட அலோவ் பண்றதுக்கு என்ன புதிவா? வக்கீல் அலோவ் பண்றாங்க, டாக்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்ல, எங்க டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க சொல்ல, அவங்க கூட இருக்கணும் அவ்வளவுதான் சொன்னாங்க. அப்ப அதுல என்ன புடிவாதம் அவ்வளவு இருந்தது? ஹைகோர்ட்ல போய் ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை எப்படி வரும்? நீங்க தொடர்ந்து நீங்க பண்ற செயல்ல, நீங்க இப்ப இந்த பெயில் ஆர்டர், இந்த மாதிரி ஒரு பெயில் ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பெயில் கொடுத்து போங்க. யார் வேணாம் சொன்னாங்க, 45 நாள் ஆச்சு, ப்ராசிக்யூஷன் கேஸ் வைக்கல, ப்ராசிக்யூஷன் 302 எழுதல, அபட்மெண்ட் டு சூசைட் சொல்லுது, அதுக்கு பெயில் கொடுத்துட்டு போலாமே தாராளமா. 20 நாள், 30 நாள், 40 நாள்லாம் பெயில் வாங்கி போயிருக்காங்க. பெயில் வாங்கி போட்டோம், யாரும் அப்செக்ஷன் பண்ணல அதுக்கு. பட் அந்த பெயில் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிறது, மேபி கோர்ட் வந்து போராட்டத்தை திரும்ப திரும்ப இந்த பேச்சை எப்பவுமே ஆஃப் பண்ணும், இதுக்கு மேல மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது, அதுக்காக கூட தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த போயிட்டு இருக்கிற விசாரணையை வந்து ஒருவேளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அதை மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரியுது. அப்சல்யூட்லி, நீங்க கூட சொன்னீங்க எண்ட் டு எண்ட் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எண்ட் டு எண்ட் பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்கும் பொழுது என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நினைக்கிறேன்? உள்நோக்கம் மீன்ஸ் எதனால வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக இவர்களால் செயல்பட வேண்டும்? இல்ல, ரெண்டு லாபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒன்னு ஆர்எஸ்எஸ் லாபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரைவேட் ஸ்கூலோட லாபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப திமிர் ஓவரா இருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். நம்மளுக்கு ரொம்ப ஓவர் திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. அவங்க லாபி ஆனால் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு, அதுலேயும் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு லாபி சேர்ந்து வேலை செய்கிறப்போ, ஒன்று ஆர்எஸ்எஸ் பக்கம் ரைட் விங் லாபி, ஒன்று இந்த பிரைவேட் ஸ்கூல் லாபி, இது ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்கிறப்போ ஒரு பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அது லாபி ஒர்க் பண்ணுது, இதில் வேற ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து ஸ்டேட்மெண்ட் குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒருத்தர் வந்து பாப்பீங்க சொல்லி எண்ட் டு எண்ட் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏகப்பட்ட கேள்வியில முன் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன விடை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி வேணும்மா, மிக்க நன்றி.